ஹலோ நேயர்களே, இந்த கண்மணியைகள் நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் பார்க்கல ரொம்ப சந்தோஷம். இந்த புது வருஷம் 2023 நிறைய பேர் நிறைய தீர்மானங்கள்லாம் எடுத்திருப்பீங்கல்ல, இல்லை உங்களை நிறைய பேர் தீர்மானமே எடுக்கலையா? அதான என்ன தீர்மானம் எடுத்து என்ன பண்ணுறது, அந்த வருஷ கடைசியில் அதை நிறைவேற்றாமல் தான் நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமே எடுக்காமல் இருக்கீங்களா, இல்லை என்ன தீர்மானம் எடுக்குன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகியிருக்கீங்களா? இன்றைக்கான ப்ரோக்ராம் உங்களுக்காகவே. இன்றைக்கி நம்ம மத்தியில் இதற்காகவே ஆலோசனை கொடுக்க வராங்க நம்ம டேவிட் அங்கிள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த வாலிபர் பிள்ளைகளுக்கான நாங்கள் ஒழுங்கு செய்து நடத்துகிற இந்த கண்மணியை கேள் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக அநேகர் தொடப்படுகிறார்கள். வாலிபர் பிள்ளைகளுக்கன்றே இந்த நேரத்தை ஒதுக்கி வாரந்தோறும் இதே நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையில் அறிவிக்கப்படுகிறது. இன்னும் வாலிபு பிள்ளைகளுக்கென்று கண்மணியை கேள் என்று மாதாந்திர இதழ் நாங்கள் ஒன்றை வெளியிடுகிறோம். இதை கேட்கிற பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் சத்தியத்தில் வளருவதற்கு அந்த வாலிபத்திற்குரிய ஆலோசனைகளை அவர்கள் கேட்டு அறிந்து கொள்வதற்கு இந்த புஸ்தகம் பெருமடி. நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். வாலிப தம்பிமார்களுக்கென்று யோசுவாவே கேள் என்று ஒரு மாதாந்திர இதழை வெளியிடும்படி நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். ஒருவேளை வாலிப தம்பிமார்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கென்று இந்த புஸ்தகத்தை வாங்கி சொல்லுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய முகவரிகளை அனுப்புங்கள். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாய் வளரன்னு சொல்லி. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் கிராமத்தில் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அவங்க பாவத்தில் விழுந்துடக்கூடாது, காதல் வலைகளில் விழுந்துடக்கூடாது, செல்ஃபோனுக்கு அடிமை ஆயிடக்கூடாது, போதை வஸ்துகளுக்கு அடிமை ஆயிடக்கூடாது, சினிமாக்களுக்கு இந்த உலக இச்சைகளுக்கு அடிமை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் வாலிபர்களுக்காக நாங்கள் துறப்பில் நின்று ஜெபிக்கணும். அப்பொழுது ஆண்டர் உங்கள் பிள்ளைகளை ஆண்டர் பார்த்து கொள்வார். இப்போ நான் இருக்கிறேனாங்க, எனக்கு மூன்று பெண் பிள்ளைகள் ஒரு பையன் இருக்கிறான். என் சொந்த பிள்ளைகளுக்கு நான் எப்படி ஜெபிப்பேனோ அதே போல் கிராமங்களில் பட்டணங்களை காலத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக வாலிபர்களுக்காக நான் ஜெபிக்கும் போது என்னுடைய பிள்ளைகளை ஆண்டு பார்த்து கொள்வார். யோபுவை குறித்து அழகாக ஒரு வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. தன் சிநேகிதருக்காக அவருடைய சிறையிருப்பு மாறும்படி ஜெபம் பண்ணுறான். யோபுவுடைய சிறையிருப்பை என் ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளாக அவர்கள் ஒப்பு கொடுப்பதற்கு சாட்சியாக மாறுவதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ ஜெபிக்கிறீர்களோ அதே போல ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் ரட்சிப்பதற்காக ஜெபிக்க வேண்டும். இன்னும் இயேசுவை அறியாத பிள்ளைகள் இயேசுவை அறிந்து கொள்வதற்காக உங்கள் பிள்ளைகள் பேர்களை புரதனையோடு மாதந்தோறுமோ அல்லது வருடந்தோறுமோ சிறு காணிக்கைகளை கொடுத்து ஒருவேளை நீங்கள் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க வேண்டும். வாலிபர் மத்தியில் செய்கிற ஊழியத்தை தாங்கும்படி அன்பாய் வேண்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது வாலிப பிள்ளைகளுக்காக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். பாருங்கள், வாலிப பருவம் என்பது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான பருவங்க. எனக்குங்க எந்த வாலிப பிள்ளைகளை பசங்களை பார்த்தாலும் ஒரு பொறாம வருங்க. சே, நம்ம அந்த வாலிப வயசெல்லாம் கடந்து வந்துட்டோம் பாருங்க. நான் மாத்திரமில்லை, இன்றைக்கி இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் அந்த வாலிபத்தில் இருக்கிற அந்த நினைவுகள் உங்களுடைய மனசில் பதிஞ்சிருக்குங்க. இந்த செய்தியை கேட்கிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, இந்த வாலிப பருவத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நான் நிறைய வாலிப பசங்களை பார்த்து கேட்டிருக்கிறேன். என்றைக்காவது ஐயோ இன்னைக்கு சாப்பாடு மூணு நேரம் கிடைக்குமா கிடைக்காதா கவலைப்பட்டிருக்கீங்களா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி கவலைப்படுற வாலிபர்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கிருவாங்க. அவங்க ஒரு சந்தோஷமாக இருக்கிற நாட்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வாலிப பருவத்தில் தான் ஒரு அஸ்திவார நாட்களுங்க. இந்த வாழ்க்கை முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்களா, வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் கஷ்டப்பட்டு அழுகிற ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்களா அப்படிங்கிறத தீர்மானிக்கிற வயசே இந்த வாலிப பருவம் தாங்க. என்னை பொறுத்தளவுக்குங்க வாலிப பருவத்தில் சிருஷ்டிகரை நினைக்கணும். அப்படி யாராவது வாலிப தம்பிகள் வாலிப தங்கச்சிமார்க்கு நினச்சிட்டாங்கன்னா அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதித்து விடுவார். வாலிபத்தில் இருக்கிற யோசேப்பு வாலிபத்தில் தன்னை காத்து கொண்டான். பரிசுத்தமாக
தன்னை பாதுகாத்து கொண்டான். அவன் தன் தகப்பனுக்கு உண்மையாக இருந்தான். எல்லா காரியங்களும் ஆண்டவரை சார்ந்து கொண்டான். ஆண்டவருடைய கரம் உனோடு கூட இருந்ததினாலே பாருங்க, எகிப்தின் தேசத்திற்கே அதிகாரியாக என் ஆண்டவர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த செய்தி கேட்குற நீங்க இந்த வாலிப பருவத்துல ஒரு தீர்மானங்கள் மனசுல பண்ணணுங்க. உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசித்து காமிக்கிறேன், கவனிங்கள். தானியேல் 1:8 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டி கொண்டான். பாருங்க, இருதயத்திலே தானியேல் தீர்மானம் பண்ணுகிறானா? அந்த தீர்மானம் பண்றதோட விடல, அந்த தீர்மானத்தை பிராக்டிக்கல் லைஃப் கொண்டு வரும், அதற்காக பிரயாசப்படுகிறான். அல்லேலூயா. இதுதாங்க இந்த செய்தியை கேட்குற நீங்க சில தீர்மானங்களை பண்ணணுங்க. உங்களை குறித்து உங்க அப்பா அம்மா ஒரு தீர்மானம் பண்ணியிருப்பாங்க, உங்க சொந்தக்காரங்க தீர்மானம் பண்ண, மற்றவங்க ஒன்ன இப்படியெல்லாம் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிடலாம். மனசில் ஆட்சி வச்சு அவங்க ஒரு தீர்மானத்தோடு ஒன்று வளர்ப்பாங்க. மற்றவங்க தீர்மானம் பண்ணதுக்கு நீ கீழ்ப்படியறியே இல்லையோ. நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, நீங்கள் நினச்சதை உங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியணுங்க. ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்குற சகோதரனே சகோதரி, உன் வாழ்க்கை நீ எப்படி அமைக்க போகிற, உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு சொல்லி நீ மனசில் ஒரு சில தீர்மானங்கள் பண்ணி உனக்கு நீ கீழ்ப்படியணும். தானியேல் தீர்மானம் பண்ணுறான், அதன்படி நடக்கிறான். இன்னும் தானியேல்கிட்ட இன்னொரு தீர்மானம் என்ன தெரியுமா? தினமும் 3 அவன் ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுவேங்கிற தீர்மானம் பண்ணுறான். அல்லேலூயா. அந்த ஜபம் பண்ணுறதுக்கு விரோதமாக தேசத்தில் சட்டங்கள் வருது, அதை பற்றி நான் கலையில் நான் தீர்மானம் செஞ்சிட்டேன், அந்த தீர்மானத்தில் நிலைச்சிருப்பேன். என் தலையே போனாலும் சரிதான், என்ன சிங்கக்கவியில் சிறைச்சாலையில் தூக்கி போட்டாலும் சரிதான், நான் என் மனசில் பண்ணின அந்த தீர்மானத்தை விட்டு விலகவே மாட்டேன். பாருங்க, போஜனத்தினால என்ன அசுத்தப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி சாப்பிட்றதுல தீர்மானம் பண்ணுறான், ஜபம் பண்ணுறதுல தீர்மானம் பண்ணி இந்த தீர்மானத்தை நினைச்சிருக்கிறான். பாருங்க, அப்படிப்பட்ட தானியலை கொண்டு ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்கிறார். அங்கே இருக்கிற ராஜாவே அனௌன்ஸ் பண்ணுறார், தானியலின் தேவனே தேவன், ஒரே ஒரு வாலிபன் ஆண்டவருக்காக தீர்மானம் செய்து அந்த தீர்மானத்தை நிலைச்சிருக்கிறதுனால ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தரே தேவன் என்பதை அவர் ருசி பார்த்து விடுகிறார்கள். இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, நீயும் உன்னால் முடிஞ்ச தீர்மானங்களை நீ செய்யணும். எப்பொழுதுமேங்க முடியாததை நீங்கள் பண்ண வேண்டாம். உனக்கு என்னெல்லாம் முடியும் அந்த தீர்மானங்களை நீ பண்ணணும். நான் படிக்கிற தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள்ட்ட சொல்லுவேன், ஐயோ எனக்கு மார்க்கே வரமாட்டேதே, நினைவுலே இருக்க மாட்டேதே அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கணும்னு நினைக்கிறான், படிக்க முடியல, இல்லை படித்தாலும் ஞாபகம் இல்லை, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டியா? ஆண்டவரிடத்துல நீ ஜெபம் பண்ணுறியா? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு வருதா? பைபிளில் போட்டிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. ஒரு ஆண்டவருடைய பிள்ளையை மாறிட்டாலே அறிவு வந்துருங்க, ஞானம் வர ஆரம்பிச்சிருங்க, அவன் எல்லாத்துலேயும் ஜெயம் பண்ணுவான். அதற்கு ஆண்டர் கைகளில் உன்னை ஒப்பு கொடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு காரியம் சொல்லி கொடுக்குறேன். நீ ஸ்கூல்ஸ்லேயோ காலேஜ்லேயோ படிக்கிறீங்களா? உங்களுடைய படிக்கிற ஸ்டடி நேரத்தை நீங்கள் முதல்ல தீர்மானம் பண்ணுங்க. இப்போ காலேஜோ அல்லது ஸ்கூலுக்கோ போயிட்டு திரும்பி வர்றீங்க, எத்தனை மணி டு எத்தனை மணி நேரம் நீ படிக்க போகிற, நீ முதல்ல நீ தீர்மானம் பண்ணும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஏய் இவ்வளோ நேரம் உட்காந்து படிக்கலான்னு வெளுத்திடுவேன், அதெல்லாம் யாருங்க கீழ்ப்படுகிறா? யார் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள்? இன்றைக்கி ரொம்ப குறைவு தான். மற்றவங்க சொல்லுவதற்காக நீ மனசில் ஒரு தீர்மானம் பண்ணு. இப்போ சாயங்காலம் காலேஜ் விட்டு நீ ஒரு 5 or 6 வர, நல்ல 1 நல்ல விளையாடு, ரிலாக்ஸாரு. அடுத்து அனுச்சின்னு ஒரு 7 படிக்க உட்காருறியா? 8, 9, 10 3 படிக்க போகிறேன், இல்லை 2 நான் படிக்க போகிறேன்னு சொல்லி நீ நேரம் ஒதுக்கு. ஒதுக்கிட்டு அனுச்சினும் முதல்ல படிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் கண்டுபிடிக்கணும், அதே இடத்துல உட்காரணும். என்னை பொறுத்தளவுக்கு அந்த நீ உட்கார்ந்த இடத்துல முன்னாடி டிவி இருக்கக்கூடாது, உன் பக்கத்தில் செல்ஃபோன் இருக்கக்கூடாது. அந்த 2 அல்லது 3 படிக்கிற நேரத்தில் எந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நீ அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடாது, டைவர்ட் ஆகக்கூடாது. சும்மா நீ உட்காரு, ஒரு இடத்துல உட்காரு.
அல்லேலூயா. நீ படிக்கிற இடத்துல உட்கார்ந்து ஜெபம் ஆரம்பிக்கிறியா, அதில் ஒழுங்குற மனம் 7 மணினா 6:59 நீ உட்கார்ந்து ஆயத்தப்பட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நீ படிக்கிறையே இல்லையோ ஒரு இடத்துல முதல்ல சும்மா உட்கார்ந்து பழகு. உன் புஸ்தகத்தெல்லாம் எடுத்து வை, எடுத்து வை. முதல்ல உன்னுடைய பாடங்கள் எல்லா புஸ்தகத்தையும் வெளியில் எடு. முதல்ல முதல்ல என்னென்ன புஸ்தகம் இருக்குதுன்னு சொல்லி முதல்ல ஈர். என்னென்ன புஸ்தகம் நீ வாங்கியிருக்கிற, என்னென்ன சிலபஸ்ஸு எல்லாம் முதல்ல ஒவ்வொரு நாளும் உன்னுடைய புஸ்தகத்தை பைக்குள்ளேருந்து வெளியே எடுத்து வை. இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற இல்லை +1 +2 படிக்கிறேன்னா முதல்ல எடு, தமிழ் பாடத்தை எடு. சும்மா அப்படியே பார், அப்படியே அட்டையை திருப்பினோடனே அங்கே கடவுள் வாழ்த்துன்னு வருதா, சும்மா படி. அடுத்து திருக்குறள் வருதா, நான் திருக்குறளில் வாசிக்கும் போதெல்லாம் யாரோ ஒரு ஐயா பொழுது போகாமையோ எங்கோ உட்கார்ந்து திருக்குறளை எழுதிட்டாரு. அந்த திருக்குறளை நான் எழுதி மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதுனாதான் மார்க் போடுறாங்க. மனசுக்குள்ள கஷ்டமாக இருக்குங்க. துப்பாக்கி துப்பா இருக்க துப்பாயே துப்பாயே தூ மலை. இது எத்தனை வாட்டி படிச்சிருப்பங்க, மண்டை முட்டி முட்டி படிப்பங்க. சும்மா பாருங்க, அப்படி அப்படி இருக்கா, அப்படி படம் பாரு. ஒவ்வொரு பக்கமாக ஓ இப்படி இப்படி ஒரு பாடம் இருக்குதா, இப்படி ஒரு போயம் இருக்குதா, இப்படி ஒரு லெசன் இருக்குதா, அப்படியே பாரு. சும்மா உனக்கு ஏதாவது ஒரு தோணுச்சுன்னா ஒரு அண்டர்லைன் பண்ணு, உனக்கு புரிஞ்ச வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணு. ஒருவேளை ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி கேள்வி இருக்குதா, அந்த கேள்விக்கான பதிலை நீ கண்டுபிடிச்சி சும்மா குறி, அதை அதை வாசி, அதை அப்படியே பார்த்து ஒரு பக்கத்தில் ஒரு ரஃப் நோட்டை கிறுக்கிறக்குன்னு ஒரு நோட்டு வச்சுக்கோ. சும்மா பார்த்து எழுது. எதையாவது நீங்கள் செய்யணுங்க. தமிழ் பாடம் முடிஞ்சுச்சா எடுத்து வச்சிரு, அடுத்து ஆங்கிலத்தை எடு, கணக்கு எடு, பூரம் படம் பாருங்க. சும்மா உட்காந்துக்கிட்டே இருங்க, ஒவ்வொரு புஸ்தகத்தின் பேப்பரை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கு. உனக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளதை நீ செய், உனக்கு தோணுகிறத நீ செய். அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, நீ எவ்வளோ நேரம் உட்காரணும்னு நினைக்கிறையோ அவ்வளோ நேரம் நீங்கள் உட்காரணும். என்ன, நீ பாட புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ஜோமன்னு, நீ வாட்டுக்கு முழங்கால் போட்டு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம்னா நீ ஜெபிக்க வேண்டியதில்லை. நீ விரும்பினா 1 அதிகாரம் பைபிள் வாசி, 3 நிமிஷம் ஆகும். 1 அதிகாரம் பைபிள் வாசிக்க 3 நிமிஷம் தாங்க ஆகும். நீ வேணா வாசித்து பாரு, 3 நிமிஷம் நீ பைபிள் வாசிக்க மாட்டியா. பைபிள் வாசிக்கும்போது ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார், அபிஷேகத்தை கொடுப்பார், கிருபைகளை கொடுப்பார். அது நல்லது. அலையில் ஒரு உற்சாகம் வரும், ஒரு நம்பிக்கை வரும். அடுத்து என்னச்சின்னு ஒரு சின்ன ஜோமனை, நான் அடிக்கடி சொல்கிற ஜபம் என்ன தெரியுமா, கர்த்தரையின் வலது வாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்கிறது, தாவீது வலது பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறத நம்புகிறார். அருமையான இந்த செய்தி கேட்குற தம்பி தங்கச்சி, நீ உன் வலது பக்கத்தில் ஏசப்பா இருக்கிறத நம்புகிறேன். நம்பேன். அப்படி வலது புறம் பாரு, ஏசப்பா என் கூட இருக்கீங்களே. அவ்வளோதான், படிக்க தொடங்கு. எல்லாம் நீ கரெக்டாக எப்போ அந்த நேரம் 9 மணினா 9 மணிக்கு நிமிஷம் வரதான் மூடி வச்சிருப்போம். ஆண்டவரே நான் படிக்க உதவி வச்சிருக்கேன் நன்றின்னு சொல்லி மனசில் ஒரு தீர்மானம், இவ்வளோ நேரம் நான் படிக்க உட்காருவேன். காலையிலையா 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ ஒரு கொஞ்ச நேரம் படிக்கணும்னு சொல்லி தீர்மானம். உடனே ஒரு சில மாதங்கள் நீ செஞ்சு பாரு, நீ தாங்க கிளாஸில் ஃபஸ்ட்டு வருவேன். ஏசப்பா உனக்கு உதவி செய்வார். அதான் தீர்மானம். நீ பண்ணுற தீர்மானத்துக்கு நீ கீழ்ப்படினும் இல்லைங்க. இப்போ என்ன அடக்க யாரும் முடியாதுங்க, நான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன். கல்லறை மனிதன் 1 மார்க் 5 ஆண்டவர் சொல்கிறார், அவனை அடக்க 1 நாளும் கூடாது இருந்தது. இந்த செய்தியை கேட்குற சகோதரே சோரே, உன்னை யாராவது அடக்கிற முடியுமா, உன்னை கம்பல் பண்ணி ஒவ்வொரு காரியத்தை செய்ய வைக்க முடியுமா? இல்லை, நீ மனசில் ஆசைப்பட்டு நீ தீர்மானம் செய். அந்த தீர்மானத்தின்படி ஆண்டர் ஆசீர்வதிப்பார். அங்க தானியல் எப்படி தீர்மானம் பண்றார், தாவீது பாருங்க, அவர் மனசுல ஒரு தீர்மானம் பண்றார். அந்தி சந்தி மத்தியான வேளில் தேவனை நோக்கி முறையிடுவேன், ஜெபம் பண்ணுவேன். அவர் வாண்டுக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது நல்ல பாட்டு பாடி துதிக்கிறாரு, அவ்வளவுதான், ஜாலியா சந்தோஷமா இருக்கிறாரு. அந்த நேரம் வரையில ஜெபம் பண்றாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், தானியலும் 3 வேளை ஜெபம் பண்றார். ஆண்டவர் சிங்க கபியில ராஜா போட்டபடி சிங்கத்தின் வாய்களை ஆண்டவர் கட்டி போட்டு ஜீவனை கொடுக்கிறார். அந்த தானியலை ஆண்டவர் உயர்த்துகிறார். அவன் அப்படிப்பட்ட தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணதுனால, மனசில் தீர்மானம் பண்ணதுனால ஆண்டவர் வரங்களை தருகிறார், வல்லமைகளை தருகிறார். நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, யாரெல்லாம் ஆண்டவருக்காக மனசில் ஒரு தீர்மானம் பண்ணி ஒழுங்குங்கிறமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையிலெல்லாம் ஆண்டவர் வரங்களை கொடுத்துடுவார், அபிஷேகத்தை கொடுத்துடுவார்.
அல்லேலூயா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். ஆமென். இந்த செய்தி கேட்கிற சகோதரன் சகோதரியே, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்புவர். ஒழுங்குங்கிரமமான ஒரு ஜப வாழ்க்கை இருந்தால் நிறைய பேர் நினைப்பாங்க, தானியேல் மூணு வேளை ஜெபம் எவ்வளோ நேரம் ஜெபிச்சிருப்பாரு, எவ்வளோ நேரம் உனக்கு ஜெபிக்க முடியுதோ அவ்வளோ நேரம் நீ வச்சுக்கோ. அதிலெல்லாம் பைபிளில் போடலை. மூணு வேளைனா ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம் டெய்லி மூணு மணி நேரம் ஜெபிச்சிருப்பாரா? தெரில, நேரெல்லாம் போடலை இல்லைங்க. நான் உனக்கு சொல்கிறேன், அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படி கூட வச்சுக்கோ. ஏன், நான் இப்போ முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போதுங்க, எந்திரிச்ச காலையில் எந்திரிச்ச உடனே ஏசப்பாட்டை நான் பேசிட்டு தான் அந்த நாளை தொடங்குவேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஒரு பைபிள் அதிகாரம் வாசிட்டு தான் அந்த நாளை தொடங்குவேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு பைபிள் அதிகாரம் வாசிட்டு நான் படிக்க ஆரம்பிப்பேன், ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிப்பேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அது நல்லது. என்னை பொறுத்தளவுக்குங்க, ஜெபம் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணும், அது எவ்வளவு நேரங்கிறது அப்புறமேட்டு பார்ப்போம். ஒரு மணி நேரம் ஜெபிச்சா நல்லதுங்க, ஒரு மணி நேரம் ஜெபிக்க முடியுமா? சரி, அரை மணி நேரம் ஜோம் பண்ணுங்க, கால் மணி நேரம் ஜோம் பண்ணுங்க, பத்து நிமிஷம் ஜோம் பண்ணுங்க, அஞ்சு நிமிஷம் காலைல எந்திரிச்சோடனே அஞ்சு நிமிஷம் ஜோம் பண்ணுங்க. என்னை பொறுத்தளவு ஒரு நிமிஷமாவது ஜோம் பண்ணுங்க. சகோதரே சகோதரி, கள்ள தூங்கி எந்திருக்கிற நீங்கள் விரித்து படுத்த பெட்டை நீயா அதை மடித்து வைப்ப? அப்படி யாரும் செய்கிறதில்லை நினைக்கிறேன். உங்கள் அம்மா தான் எல்லாம் ஒழுங்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விரிப்பான மடித்து வைக்கிறையோ இல்லையோ, படுத்த படுக்கையில் நீ முழங்கால் போடு, நேரம் முழங்கால் போட்டு ஒரு நிமிஷம் முதல்ல ஜோம் பண்ணேன். ம், இப்போ பாரு, நான் உனக்காக ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணி காமிக்கிறேன். நான் இது ஜெபிக்கிறது நெஜ ஜெபல், சும்மா காய்ச்சி ஒன்று ஜெபிச்சு காமிக்கிறேன் பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு ஏசப்பா, அந்த நாளை எனக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் என்னை ஆசிர்வதிங்க. எங்கள் அப்பா அம்மாவை பாதுகாத்து கொள்ளுங்கள். என் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். தங்கச்சியை பாதுகாத்து கொள்ளுங்கள். எல்லாம் ரட்சிங்க. எதிரில் இருக்கிற மொட்டையும் முக்காயும் முனியாண்டி கருப்பாயும் மாரியப்பன் பாண்டியன் தருமர் எல்லாரையும் ரட்சித்தும்படி பிள்ளையாக மாற்றுங்க. என் சொந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரையும் ரட்சிங்க. எதிரே இருக்கிற சேர்வகரை மட்டி, சித்தூர் கிராமம், புளியங்குளம் கிராமம், உன்னிவெட்டி கிராமம், எல்லா கிராமங்கள்லேயும் அன்றுவரை ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. இந்தி தேசத்தில் இருக்கிற சுமார் 7 லட்சம் கிராமங்கள்லையும் உங்களுடைய வார்த்தைகளை அறிவிக்கிற ஊழியக்காரர்களை எழுப்புங்க. எதிரே இருக்கிற இலங்கை தேசத்தை ஆசிர்வதிங்க, சைனாவை ஆசிர்வதிங்க, ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துங்க. ஆண்டவரே, தேவன் உலக நாடுகளில் பெரிய ஒரு வல்லமை விளங்க செய்து நீரே ரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள உதவிச்சிங்க. இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமேன். பாருங்கள், ஒரு நிமிஷம் தாங்க இது எவ்வளோ நேரம் ஆகிருக்கும்? ஒரு நிமிஷம் தான் ஆகிருக்கும். நான் சொல்கிறேன், மனசில் டெய்லி ஜெபிக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி நீ ஸ்டார்ட் பண்ணுறியா? ஜெபங்கிறது ஒன் வே கிடையாது. இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற, நீ மட்டும்தான் பேசிகிட்டு இருப்ப. நீ பேசுவ, அவங்க பேசுவாங்க, அவங்க பேசுவாங்க, நீ பேசுவ, இப்படியே தாங்க நேரம் போகுது. நிறைய பேர் மணிக்கணக்காக உட்காந்து செல்ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம். ரெண்டு பேர் பேசுனதாங்க நேரம் ஆகும். ஜெபம் நீ முதல்ல ஏசப்பாட்டை பேச ஆரம்பிப்பியா? நான் சொல்கிறேங்க, கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நாட்கள்லையே ஒழுங்குங்கிறமா நீ ஜெபிக்க ஆரம்பிச்சேன்னா ஏசப்பா அவங்க கூட பேச ஆரம்பிச்சிருவார். அப்போ நீ ஒரு நிமிஷம் பேசுனேன்னா அவர் ஒரு நிமிஷம் பேசுவார். ரெண்டு நிமிஷமாகும், 4 நிமிஷமாகும், 10 நிமிஷம், 20 நிமிஷம், அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், நீ ஒரு நல்ல ஒரு ஜெப வீரனாக மாறிடுவங்க. ஏசப்பா பேச விரும்புகிற ஆண்டவர். அல்லேலூயா. அதான் நீ முதல்ல தீர்மானம் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ண நான் அடிக்கடி கிராமத்தில் இருக்கிற வாலிபர்களுக்கு நான் சொல்லுவேன், ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் பைபிள் வாசித்து ஜெபிக்கணும். 10 அதிகாரம் வாசிக்கிறீங்க, ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, பிரித்து பிரித்து நான் சொல்கிறது. அப்படி ஜெபிக்கிற வாலிப தம்பி ஆண்டவர் கலெக்டராக மாற்றிடுவார். அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதிச்சு உயர்த்திடுவார். என்னால் வாசிக்க முடியலையா? சரி பரவாயில்ல, அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, ஒரு 5 அதிகாரம் வாசிங்க. வாசிக்கிறீங்களா? நீங்கள் கலெக்டர் பக்கத்தில் ஒரு தொப்பி போட்டு அண்ணாச்சி இருப்பார்ல, கலெக்டர் கூட பின்னாடி தான் உட்கார். நீ ஒரு முன்னாடி உட்காந்து வருவார், உனக்கு அந்த வேலை கிடைக்கும். அல்லேலூயா. இல்லை, என்னால் அப்படின்னா வாசிக்க முடியாது, இன்னும் குறைச்சி தான் வாசிக்க முடியும்னு சொல்கிறீங்களா? சரி பரவாயில்ல, 20 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, ஒரு 3 அதிகாரம் வாசிங்க. அப்படி வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் கிளார்க் வேலை கலெக்டர் ஆஃபீஸில் கிடைக்கும். ஆமேன். அல்லேலூயா. அதெல்லாம் வாசிக்க முடியாதுங்கிறீங்களா? சரி பரவாயில்ல, 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, ஒரு 2 அதிகாரம் வாசிங்க.
அப்படின்னா கிளர்க்கு வேலை கிடைக்கும். ஐயோ அதனால் என்னால் அதெல்லாம் வாசிக்கவே முடியும். டெய்லி ஒரு அதிகாரம் வாசிப்பேன். சும்மா நான் ஜோம் பண்ணுவேன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸில் எப்படியாவது பாத்ரூம் அப்படி கிளீன் பண்ணுற வேலை கட்டாயம் கொடுப்பார். இல்லை பிரதர், நான் அவ்வளோ பேசி என்னால் ஞாயிற்றுக்கிழமை சும்மா பைபிளை தூக்கி சர்ச்சுக்கு போக முடியும். இவ்வளோதான் பைபிள் வாசிக்க முடியும், ஜெபிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வேலை இருக்கும், கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி பிச்சை எடுக்கிற வேலையாக இருக்கும். நான் இப்படி கிராமத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமேன், அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற வாலிப சகோதர சொர்ணி, ஆண்டவரை எவ்வளவுக்கு எவ்வளவு தேடுகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால் இந்த செய்தி கேட்குற நீ முதல்ல மனசில் சின்னதாக தீர்மானம் பண், ஆண்டவரை தேடுவதற்கு தீர்மானம் பண்ணு. சர்ச்சு ஆரம்பித்து ஆரம்ப ஜபத்திலே நான் சர்ச்சுக்கு போவேன்னு சொல்லி தீர்மானம் போடும். முடிவு வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, அந்த பாஸ்டர் ஆமேன் அப்படின்னு சொல்லி சர்ச்சு முடிகிறந்தாட்டிக்கு நான் சர்ச்சில் உட்கார்ந்துருப்பேன். ஒரு தீர்மானம் பண்ணு. பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறதுங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்னும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளை கூட பழகணும்னு சொல்லி தீர்மானம் செய்யுங்க. நீங்கள் பைபிளில் மல்கியால் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒரு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் பரிசுத்தம் இருக்கணும். அசுத்தமான காரியத்தை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. சங்கீதம் ஒன்று வாசித்து பாருங்கள், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துலே உட்காராமலும். பார்த்தீங்களா, எந்த ஆண்டவருக்கு விரோதமான ஆண்டவரை துக்கப்படுத்துகிற டிஸ்கஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட அரட்டி அடிச்சு அப்படி இருக்கக்கூடாது. அதுக்காக ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நல்ல மகிழ்ச்சியாக இருங்க, அது கர்த்தருக்குள் இருக்கணும். ஒன்று ஆண்டவர் விட்டு பிரிக்க நினைக்கிற எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நீ விட்டு விலகணும். ஏன்னா உங்கள் அப்பா அம்மா உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறார். ஒன்று ஆயிரங்கள் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டு உன்னை மாற்றுவார். அல்லேலூயா. இதே போல் சின்ன சின்ன தீர்மானங்களால் நீ செய்யணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட தீர்மானங்களை செஞ்சு அதன்படி நடக்கிற உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், உங்கள் மத்தியில் பேசுகிற என் பேர் கணேசன் தான். 25 வருஷத்துக்கு மேலே ஏசப்பா கூட நடக்கிறேன். பாருங்கள், எனக்கு ஏசப்பா அன்புனா தெரியாது. எங்கள் ஊருக்கு வர்றவங்களெல்லாம் பெரிய அருவாளை தூக்கி அவங்கள பயமுறுத்துவேன். வெளிநாட்டு கடவுளை சொல்ல வந்திருக்கீங்க, மதமாற்ற வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவங்களோட வாக்குவாதம் பண்ணுவேன். பாருங்கள், அப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் டாக்டர், 6 மாதத்தில் நீங்கள் இறந்து விடுவீர்கள், உங்களை இருதய வியாதி இருக்கிறது என்று சொல்லி கைவிட்டு விட்டார்கள். நான் அழுதேன், கடவுள்களை தேடினேன். ஒரு மாற்றமும் இல்லை. 3 மாதம் ஏறி இறங்காத இடமே இல்லை. சாகர நிலைமையில் ஏசப்பாவிடத்தில் நான் ஜெபிக்கேன். அவரை சந்தித்தால் என்ன, இயேசுவிடத்தில் ஜெபித்தான் என்று ஜெபித்தேன். என்ன அற்புதங்க, ஆண்டு எனக்கு சுகம் கொடுத்தார், என் வாழ்க்கையை மாற்றிவிட்டார். அல்லேலூயா. எனக்கு உயிர் கொடுத்த அந்த ஆண்டவரை நான் பின்தொடர ஆரம்பித்தேன், அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். சின்ன சின்ன தீர்மானங்க என் மனசில் எடுத்தேன். அந்த தீர்மானத்தின் படி 25 வருஷங்களாக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒழுங்கும் கிரமமான வேத வாசிப்பு ஜபம் இருக்கிறதுனால ஆண்டவர் பாருங்க கிருபை வரங்களை தருகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை தந்து விட்டார். நல்ல ஞாபகம், இந்த செய்தியை கேட்குற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒழுங்கும் கிரமமாக நடக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து அதன்படி நடக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, ஆண்டு உங்களுக்கு அபிஷேகம் கொடுப்பாருங்க, பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை கொடுப்பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பாருங்க. 25 வருடங்களாக என் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயும்போது வழி இதுவே என்கிற சத்தத்தை என் காதுகளில் கேட்கிறது. இதை செய்யாத ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார், சொப்பனங்களில் பேசுகிறார், வேத வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். எத்தனை பெரிய சந்தோஷம். இந்த செய்தியை கேட்கிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, இன்னைக்கு மனசில் இன்னும் ஒரு சில தீர்மானங்களை செய்யுங்க. தீர்மானங்களை செய்கிறது பெருசு கிடையாது, அந்த தீர்மானங்கள் படி நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. அன்று உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்களை ஆசீர்வாதமான பிள்ளைகளாக, சந்தோஷம் கொடுக்குற பிள்ளைகளை வளர்த்து கொடுப்பார்.
பரலோர் ராஜ்யத்திற்கு மகிமை உள்ள பிள்ளைகளாக ஆண்டு உன்னை மாற்றுவார். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, இந்த கண்மணியை கேள் என்றது நிகழ்ச்சியின் மூலியமாக ஆண்டவரே, வாலிப தம்பிமார்களோடு தங்கச்சிமார்களோடு கூட நீ பேசின அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மனதிலே ஒரு சில தீர்மானங்களை செய்ய, அந்த தீர்மானங்களோட நடக்க உதவி செய்வீரா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மீதும் உடைய பரிசுத்த அவருடைய வல்லமை வரட்டும், அபிஷேகம் வரட்டும். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிங்க, நல்ல ஞாபக சக்தியை தாங்க, படிப்புல உயர்வை தருவீரா, படித்து முடித்து நல்ல வேலையை தருவீரா, பரிசுத்தமாக அவளை பாதுகாத்துக் கொள்வீரா, உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக, பெற்றோர்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றும். உம்முடைய ஊழியக்காரனாக நான் இயேசு நாமத்தினாலே இவனை ஆசீர்வதிக்கிறேன். யோசேப்பை போல உயர்த்தும், தானியலை போன்று உயர்த்தும், இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? உங்களில் நிறைய பேர் அச்சோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இதை பார்க்காம மிஸ் பண்ணிட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நம்ம வில்லேஜ் மிஷினரி மூமெண்ட்ங்கிற யூடியூப் சேனலில் இந்த ப்ரோக்ராம் எப்போவுமே அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். அன்டில் தென், பை பை. இந்த செய்தி உங்களை தேவனுக்காய் செயல்பட தூண்டி இருக்கும் என்று நிச்சயமாய் நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காய் ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எமது அனைத்து திட்டங்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் ஜெபிக்க முன்வரலாமே. மே மாத விடுமுறை நாட்களில் VBS நடத்துவதற்கென புத்தகங்களை அச்சடித்து 3000 கிராமங்களில் VBS நடத்த திட்டமிட்டுள்ளோம். ஒரு கிராமத்தில் VBS நடத்துவதற்கு தேவையான ₹5000 கொடுத்து தாங்க முன்வருவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா ஆகிய மாநிலங்களில் ஆலயம் தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட தேவையாயுள்ள ₹5,00,000 அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறையை கட்டி கொடுத்ததைப் போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு 2,00,000 கொடுத்து ஒரு மிஷினரி அறையை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ₹200 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் எல்லோரும் இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழ்காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷினரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. மேலும் இந்த நிகழ்ச்சியையோ எங்களது ஊழியத்தையோ தாங்க விரும்பினால் திரையில் காணும் இந்த எண்ணையும் குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.